இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஆறாம் வகுப்பு புவியிலேருந்து தினமும் பத்து கேள்வி ஒன் வேர்ட்ஸ் மாதிரி பார்க்க போகிறோம் முதல் கேள்வி பார்த்திங்கன்னா நீலகிரி மலையின் மிக உயரமான சிகரம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா தொட்டபேட்டா நீலகிரி மலையின் மிக உயரமான சிகரம் தொட்டபேட்டா இந்தியாவையும் இலங்கையையும் பிரிக்கும் நீர்பகுதியின் பெயர் அதாவது இந்தியா தமிழ்நாட்டையும் இலங்கையையும் பிரிக்கும் நீர்பகுதியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன் மன்னார் வளைகுடா மன்னார் வளைகுடா தான் இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கக்கூடிய நீர்ப்பகுதி அதுக்கு சலசந்தி அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்குது தமிழ்நாட்டின் வற்றாத ஆறு எது அப்படின்னு பார்த்திங்கன்னா தாமிரபரணி தாமரிபரணி ஆறு தான் வற்றாத ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க காவிரி கூடம் சில நாட்கள் வரும் சில நாள் இருக்கு ஆனால் தாமரைபரணி எப்போதும் தண்ணி கிடைக்கக்கூடியது சில பேர் மிஸ்டேக் பண்ணுறது என்னென்ன காவிரி அப்படின்னு போடுவாங்க காவிரி பற்றும் ஆறு தான் ஓகேங்களா கங்கைகுண்டான் புள்ளிமான் சரணாலயம் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் கங்கை கொண்டான் புள்ளிமான் சரணாலயம் அமைந்திருக்குது இந்தியாவின் மொத்த பரப்பளவில் தமிழ்நாட்டின் பரப்பு எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்கேன் நாலு சதவீதம் இந்தியாவில் தமிழ்நாட்டோடைய பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா நாலு சதவீதம் அதனுடைய பரப்பளவு இருக்குது மண் அரிப்பினால் அதிகம் பாதிக்கப்படும் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம்னா மண் அரிப்பால் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய மாவட்டம் வறட்சி மாவட்டம்னு சொன்னாலும் ராமநாதபுரம் தான் வைகை ஆறு உற்பத்தியாகும் இடம் வருஷ நாடு மலை வருஷ நாடு மலை அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேருந்து தான் வைகை ஆறு உற்பத்தியாகுது ரொம்ப இம்பார்ட்டன்டானது ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படுவது ஏற்காடு ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு அழைக்கப்படுவது ஏற்காடு மலை வைணப்பாப்பு வானியல் தொலைநோக்கி மையம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜவ்வாது மலையில் அமைந்திருக்கு ஜவ்வாது மலையில்தான் வைணப்பாப்பு வானியல் தொலைநோக்கி மையம் அமைந்திருக்கு வளநாடு கருப்பு மான்கள் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் வளநாடு ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள மாவட்டம் நாமக்கல் ஆவா ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள மாவட்டம் நாமக்கல் பழனி மலையின் மிக உயரமான சிகரம் வான்தராவ் பழனி மலையுடைய மிக உயரமான சிகரம் வான்தராவ் அவ்வளோதான் அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ